ஏற்காடு வெக்கேஷனில் எங்களோட டே டூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே ஒன் வீடியோவும் நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ரெசார்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் டே அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஸோ வந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மெயினாக எங்களோட இந்த ட்ரிப்பே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் மெயின் கான்செப்டாக இருந்தது. சைட் சீயிங்க்கு நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு முடியுதோ அவ்வளோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் போயிட்டோம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கிட்டேயே தான் வந்து போட்டிங் பிளேஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு போட்டிங் மாதிரி எடுத்திருந்தோம். இந்த பெடல் போட் தான் எடுத்திருந்தோம், நல்லா வியூ இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து போட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டோம். போட்டிங் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் நியர்பையாகவே வந்து ரோஸ் கார்டன் இருந்தது. இப்போ சீசன் டைம் இல்லை, அதனால இந்த ரோஸஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இங்கே வந்துட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி இல்லை. இப்போ தான் வந்து செடிகள்லாம் வளர்த்துட்ருக்குறாங்க. ஒரு சில இடத்துல நல்ல பெரிய பெரிய ரோஸஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பெரிய பெரிய மரங்கள் கேவ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்டன் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வரும்போதே அங்கே வந்து சில்க் வார்ம் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணும். ஆன் த வேயில் நம்ம போகும்போது வந்து இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்பிளேஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். பழங்காலத்துலலாம் தங்கியிருந்த சின்ன குடிசை வீடெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் மாதிரி இங்கே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அழகான ஒரு கேட்டு, ஒரு சின்ன குடிசை வீடு, என்ட்ரன்ஸில் போகும்போது வந்து திராட்சை கொடியெல்லாம் தொங்குற மாதிரி ஒரு செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது உள்ளேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். அங்கேருந்து இன்னும் மேலே ஏறி போகும்போது இந்த மாதிரி இன்னும் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ரூம்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பட்டு துணிகள்லாம் எப்படி வந்து உருவாகுது அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷனும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த மாதிரி 3D பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து நல்லா ஹைட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தோன்னா நம்ம வந்து அந்த 3D பிக்சர் நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்ப ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவுட்டோர் கேம்ஸ், சைக்கிளிங், அப்புறம் கொஞ்சம் வாக் போயிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருந்தோம். சரி, நைட் 9:30 போல் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றதுனால போய் டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து பார்த்தா நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொடையெல்லாம் பிடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு டின்னரும் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். எங்களோட இந்த ஏற்காடு ட்ரிப்பு வந்து மெயினாக நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சைட் சீயிங் போனால் போதும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால இவ்வளோ தான் வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் நிறைய பிளேசஸ் கூட இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கை வாக், பீக்கு பார்க், அப்புறம் ஷெர்வராயன் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்கள் ரெசார்ட்லேயே வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா பிளேசஸும் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிட்டதுக்கப்புறம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் அ டே திரும்ப ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வரும்போது நாங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோம், எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். திரும்ப சந்திக்கலாம். நன்றி.